நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். காய்கறிகளின் விலை நிலவரம் என்னவென்று பார்த்தோம். அடுத்து அசைவ பிரியர்களுக்கான தகவல். சென்னை சைதாப்பேட்டை சந்தையில் மீன் இறைச்சி வாங்க ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சந்தானகுமாரிடம் கேட்கலாம். சந்தானகுமார், மீன் இறைச்சி கோழி போன்றவற்றின் விலை நிலவரம் இன்றைக்கு என்ன? திலகவதி, தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம வார இறுதி நாட்களில் தொடர்ச்சியாக வந்து காய்கறி மற்றும் இறைச்சியினுடைய விலை நிலவரங்களை பதிவு செய்துள்ளோம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கோழி இறைச்சியினுடைய விலை ஒரு கிலோ 240 ரூபாய்க்கும், அதே போல ஆட்டு இறைச்சியினுடைய விலை ஒரு கிலோ 850 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ச்சியாக காய்கறியினுடைய விலை அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலை, மீன் விலையும் அதே போன்று அதிகரித்து வந்த சூழ்நிலை. தற்போது கடந்த வாரங்களை குறிப்பிடும் போது இந்த வாரம் ஒவ்வொரு மீனுடைய விலையும் 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை குறைந்திருப்பதாக இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவிக்கிறாங்க. இருப்பினும் பார்த்தனா வந்து ஆட்டிரைச்சுடைய விலை என்பது 1000 ரூபாய்க்கு மேல விற்பனை செய்யப்பட்டதாலும், தற்போது இந்த காலகட்டத்தில் 850 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவிக்கிறாங்க. நம்ம இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் சார், வணக்கம். இப்ப மீனுடைய விலை வந்து இந்த வாரம் எப்படி இருக்கு, வியாபாரிகள் எப்படி வாங்கிட்டு? இன்னைக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை தான், மீன் வேலைலாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, வியாபாரமும் கம்மியா தான் இருக்கு. சண்டேனா இந்த ரஷ்ஷா இருக்கும், ஆனா இன்னைக்கு ஜாலியா இருக்கு, மீன் விலையும் அதிகமா இருக்கு. சங்கரெல்லாம் 200 ரூபாய், 250 ரூபாய், இப்ப எல்லாம் 300 ரூபாய் விற்கிறோம். மீன் வறட்சி கம்மியா இருக்குது, ஆனா விலை அதிகமா இருக்கு. கடந்த வாரத்துக்கு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் சங்கரால 400 ரூபாய்க்கு, இந்த வாரம் 300 ரூபாய்க்கு வந்திருக்கு. மற்ற மீன்களுடைய விலை எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு? போன வாரம் சங்கரா 400 ரூபாய் வித்தோம், நல்லா வியாபாரம் இருந்தது. இந்த வாரம் சங்கரா 300 ரூபாய் தான், ஆனா அதை வாங்குறதுக்கு ஆள் யாரும் இல்ல. வஞ்சிரம் எல்லாம் வந்து நாகப்பட்டினம் மீன் இதெல்லாம் 900 ரூபாய் போயிட்டு இருக்கு. போன வாரம் எல்லாம் கம்மி தான், 500 ரூபாய், 600 ரூபாய் தான். இன்னைக்கு எல்லாம் விலை அதிகமா தான் இருக்கு, ஆனா வாங்குறதுக்கு யாரும் வரல. மீனோட விலை வந்து இப்போ வார வாரம் அதிகமாயிட்டு இருக்கு, ஒரு வாரம் கம்மியாயிட்டு இருக்கு, இதுக்கு என்ன காரணம் சார்? மீன் இந்த தடகாலம் வந்து தடகாலம் இப்ப முடிஞ்சது. தடகாலம் முடிஞ்சோடனே என்னன்னா லோக்கல்ல இருந்து மீன் எதுவுமே வரதில்ல, எல்லாமே பாம்பே மீன், வைர வைசாக்கு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. வந்துருக்கும் போது விலை எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கனால யாரும் வாங்க வரதில்ல மீன். சிலபதி, நம்ம வியாபாரிகிட்ட கேட்போம், தொடர்ச்சியாக அதிகரித்து வரக்கூடிய விலையின் காரணமாக பார்த்தோம்னா வந்து இந்த மக்களுடைய வறட்சி என்பது தொடர்ச்சியாக குறைந்து வருவதாக வியாபாரிகள் தெரிவித்தாங்க. ஒரு புறம் காய்கறி விலைகள் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலை, மற்றொரு புறம் இந்த அசைவு பிரியர்கள் விரும்பக்கூடிய விலையினுடைய பொருட்களும் தொடர்ச்சியாக அதிகரித்து வந்தமே தான் இருக்கு. நம்ம மீன் விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வந்து நம்மளால கடந்த வாரம் வந்து நம்ம காசிமீர் சந்தையிலிருந்து தொடர்ச்சியாக வந்து நேரலை செய்யும் போது, கடந்த வாரம் சங்கராவினுடைய விலை காசிமீர் சந்தையில் 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படல, இந்த வாரம் 250 ரூபாய் வரை 300 ரூபாய் வரை இங்கே விற்பனை செய்யப்படுகிறது. சின்ன வஞ்சிரம் கடந்த வாரம் 650 ரூபாய்க்கு காசிமீர் விற்பனை செய்யப்பட்டதில் இந்த வாரம் 550 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதே போல ஒவ்வொரு மீனுடைய விலையும் 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை குறைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக வஞ்சிரம் மீனுடைய விலை வந்து பெரிய வஞ்சிரத்துடைய விலை வந்து 900 ரூபாயாக இருக்கிறது. இந்த விலைவாசி உயர்வு என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வரக்கூடிய சூழல் தான் வந்து பார்க்க முடியுது. இதன் காரணமாக வியாபாரிகளும் விற்பனை செய்ய முடியாமல் இருப்பதாகவும், வரக்கூடிய பொதுமக்கள் அனைத்து விலைவாசி உயர்வு அதிகரித்திருக்கிறதுனால தங்கள் பாதிப்பு பெரிய அளவில் பாதிப்பு அடைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. மீன் விலை ஏற்ற இறக்கமாக இருக்கிறது, ஒருவேளை சில வகைகளின் விலை குறைந்தாலும் வாங்குவதற்கு ஆள் இல்லை என்று அந்த வியாபாரி தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த சந்தை நிலையை பார்த்தால் அப்படி தெரியவில்லை, கூட்டம் அலைமோதுகிறது. தற்போதைய கள விவரங்களை வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றி சந்தானம். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.